கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் சமையல் பாத்திரங்களை மாணவிகளை கழுவும் காட்சிகள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிமலை அருகே உள்ள இன்னாடு கிராமத்தில் இயங்கி வரும் மலைவாழ் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் காலை உணவருந்திய பள்ளி மாணவிகள் அங்கிருந்த சமையல் பாத்திரங்களை கழுவி வைத்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகிய நிலையில் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகாவிடம் கேட்டபோது இது சம்பந்தமாக பழங்குடியினர் நலன் திட்ட அலுவலருக்கு தெரிவித்து உரிய விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வசித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் பேட்டரி இருசக்கர வாகனம் இல்லாமல் அவதியுற்று வருகிறார். மனு அளித்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். மேலும் மழை காலங்களில் வீடுகளில் தண்ணீர் கசிவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விரைவில் தங்களது பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பாப்பாவுக்கு இந்த மழை பெய்யறதுனால எங்களுக்கு இந்த வீடெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி குளம், குளத்திலேருந்து தண்ணி ஏறுது. அதனால் நான் இந்த வீடு ஒரு இது வந்து கோயில் இடம், ரோட்டு ஓரமாக இருக்கிறதுனால நாங்கள் பட்டாவுக்கும் வீடு கட்டி கேட்டும் மனு கொடுத்துருந்தோம். பேட்டரிக்காருக்கும் மனு கொடுத்தோம். 2 வருஷம் அது எந்த விதமான இதில் பாப்பாவுக்கு இந்த உதவி தொகை மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். டீ கடையை வச்சு நம்ம இந்த பொழப்பு ஓடிட்டுருக்கு. இந்த மழை பெய்யறதுனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையை சரி செய்ய கோரி மார்த்தாண்டத்தில் கடைகளை அடைத்து வணிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி முதல் களியக்காவிளை வரையிலான சாலையில் பெரும்பாலான பகுதிகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன. 6 மாதங்களுக்கு முன்பே சாலையை சரி செய்ய நிதி ஒதுக்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் மார்த்தாண்டம், பம்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 1000-க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து டிசம்பர் 9ஆம் தேதி சாலை பணி தொடங்க இருப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100 வணிகர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 1 டன் போதைப் பொருட்களை கடத்திய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டைமேட்டுக்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கார்களில் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்துள்ளனர். சோதனை நடத்தியதில் மூட்டைகளில் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 1 டன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் நிலை வருவாய் ஆய்வாளராக கார்த்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். பெரிய கவுண்டம்பாளையம் ஓடைப்பகுதி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என யோகேஸ்வரன் என்பவர் மனு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஓடைப்பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய் ஆய்வாளர் கார்த்தி 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது உதவியாளர் முருகன் மணி என்பவரிடம் லஞ்ச பணத்தை கொடுக்க முயன்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் அவரது உதவியாளர் முருகன் மணி ஆகியோரை கைது செய்தனர். ₹1,000 உதவித்தொகைக்கான முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹1,000 உதவித்தொகை வழங்க வகை செய்யும் முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வரும் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்காக வரும் 30ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. 500 மாணவர்கள், 500 மாணவிகள் என 1,000 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் ₹1,000 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 30ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் நேர்ந்த சாலை விபத்தில் தந்தையும் மகனும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையைச் சேர்ந்த செல்வராஜ், அவரின் மகன் விக்னேஷ் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 6 நபர்கள் காரில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றுள்ளனர்.
ஏலாக்குறிச்சி பிரிவு சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் செல்வராஜ் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இரு குழந்தைகள் உட்பட நால்வர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த விக்னேஷிற்கு கடந்த 20ஆம் தேதிதான் திருமணம் நடைபெற்றது. விபத்து குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட 40 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்ச்சம்பட்டி பகுதியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த இடத்தில் பலர் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 40 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மணமகள் மன்றம் என்ற பெயரில் 15 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார், ஆட்டோ மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல் புயல் உருவாவதன் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் 10வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. கடந்த 3 நாட்களாக பொழிந்த கனமழையை தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது. மேலும் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் கடல் உள்வாங்கியது. இதனால் ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட 15 கிராம மீனவர்கள் 10 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் வீடுகளில் முடங்கியதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்ட பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 1630 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கான நீர்வரத்து 668 கனஅடியாக சரிந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 56 அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 110 அடியை தாண்டியுள்ளது. தமிழ்நாடு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5110 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி படுகையில் மழை பெய்து வருவதால் பாசன நீர் தேவை குறைந்துள்ளது. இதனால் குடிநீர் தேவைக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கான நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக இருப்பதால் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 110 அடியாக அதிகரித்துள்ளது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் பாஜக உறுப்பினர்கள் சுதிர் குப்தா மற்றும் அனந்த் நாயக் ஆகியோர் கேட்ட கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார். அதில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இதையடுத்து ரயில்வே துறை அதிவேக ரயில்களை தயாரித்து வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த ரயில்களை சென்னையில் உள்ள ICF PEML நிறுவனத்துடன் இணைந்து வடிவமைத்து தயாரித்து வருவதாகவும் கூறியுள்ளார். 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு ரயிலை தயாரிக்க சுமார் 28 கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டிருக்கும் அமைச்சர், விரைவில் இந்த ரயில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி பயணியர் ரயில்வே சலுகை அடையாள அட்டையை எளிதாக பெறுவதற்காக புதிய இணையதள வசதியை ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. ரயிலில் பயணம் செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு 75% வரை கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அடையாள அட்டை பெற இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கலாம் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உரிய பரிசீலனைக்கு பிறகு அடையாள அட்டை இணையதளம் வாயிலாக வழங்கப்படும். அதை பயன்படுத்தி ரயில்வே டிக்கெட் பதிவு அலுவலகங்கள் அல்லது IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழக இணையதளம் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது தவிர டிக்கெட் பதிவு அலுவலகங்கள் மற்றும் UDS செயலி வாயிலாக முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை சிறிய இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை குறைந்து 7090 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 56720 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தங்கம் வரலாறு காணாத உயர்வாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களால் அதன் பிறகான நாட்களில் தங்கத்தின் விலையில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. இந்திய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. முற்பகல் 11 மணியளவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 667 புள்ளிகள் குறைந்து 79,566 புள்ளிகளில் வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 188 புள்ளிகள் இறங்கி 24,086 புள்ளிகளில் வணிகமானது. தகவல் தொழில்நுட்பம், வாகனத்துறை, பார்மா துறைகளைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் விலை குறைந்து காணப்பட்டன. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 7,78,00,000 ரூபாய் மதிப்பில் மட்டுமே பங்குகளில் முதலீடு செய்துள்ளனர். சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் 1 பீப்பாய் 72.68 டாலரில் வர்த்தகமானது. கர்நாடகா கோவிட் ஊழல் புகார் தொடர்பாக குன்ஹா ஆணையம் அளித்த இடைக்கால அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி மாநில மருத்துவ சேவைக் கழகம் 45 கோடி ரூபாய்க்கு எந்த அனுமதியும் பெறாமல் ஆர்டிபிசிஆர் உள்ளிட்ட கருவிகளை கொள்முதல் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோன்று காலாவதியானவை என தெரிந்தும் 400,000 பரிசோதனை கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டது என்று பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடரின் போது பாஜக ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க நீதிபதி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தற்போதைய காங்கிரஸ் அரசு அமைத்தது. இந்த ஆணையம் தாக்கல் செய்த இடைக்கால அறிக்கையில் அப்போதைய முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமலு மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் கர்நாடக மாநில சாலை போக்குவரத்துக் கழகம் அரசின் உதவியை நாடியுள்ளது. இதன் கீழ் இயங்கும் பல்வேறு போக்குவரத்துக் கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 2,792 கோடி ரூபாய் வருங்கால வைப்பு நிதி நிலுவையில் உள்ளது. கொரோனா பேரிடர், எரிபொருள் விலை உயர்வு போன்றவை இந்த நிதி நெருக்கடிக்கு காரணமாக கூறப்படுகிறது. கர்நாடக அரசு உடனடியாக தலையிட்டு நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க வேண்டும் என்று போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் அன்புகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்ட விவகாரம் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கும் செயல் என்று பஜ்ரங் புனியா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஊக்க மருந்து சோதனைக்கு மாதிரிகளை சமர்ப்பிக்க மறுத்ததால் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவிற்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அவர், மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்றதால் பழிவாங்கும் வகையில் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஊக்க மருந்து சோதனை நடத்த வந்த குழுவினரிடம் முறையாக கருவிகள் இல்லாததால் மறுத்ததாகவும் ஆனால் அது திரிக்கப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். தனது உடல் நலமும் தொழிலும் முக்கியம் என்று கூறிய புனியா, இறுதி வரை போராட்டத்தை தொடர்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொட்டும் மழையிலும் மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டது. ஈழப்போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு சுடர் ஏற்றியும் மலர் தூவியும் ஏராளமானோர் வீர வணக்கம் செலுத்தினர். இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் ஆண்டுதோறும் நவம்பர் மாத இறுதியில் மாவீரர் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர்கள் நினைவிடத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரண்டு சென்று வீர வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொட்டும் மழையிலும் ஏராளமானோர் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 375 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். கடந்த 2 நாட்களாக இடைவிடாது பலத்த மழை பொழிந்து வரும் நிலையில் அத்திக்கோட்டை, கீழநெம்மேலி, மேலநெம்மேலி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 375 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. ஆலங்கோட்டை கிராமத்தில் தடுப்பணை உயர்த்தி கட்டப்பட்டதால் தண்ணீர் வடியாமல் வயல்களில் தேங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் அண்மையில் நிறைவடைந்தது.
இந்த பாலத்தை கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு செய்தார். இந்திய ரயில்வே வாரியத்தின் செயலருக்கு அவர் தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் பாம்பன் புதிய பாலத்தில் அரிப்பு துருப்பிடித்தல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலத்தை திட்டமிடுவதற்கு முன்பு ரயில்வே வாரியம் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், ஆனால் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலம் கட்டுப்பாட்டு அறையில் புதிதாக வழங்கப்பட்டுள்ள இன்டர்லாக் சர்க்கியூட்டுகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இவை பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் கடல் பகுதியில் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ரயிலை இயக்கக்கூடாது எனவும் சௌத்ரி ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதனால் பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை திறப்பது தாமதமாகும் என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கார் மோதிய விபத்தில் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினர் கூடுதல் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு என்ற பகுதியில் பொதுமக்கள் மேய்ச்சலுக்காக கால்நடைகளை அழைத்து வருவது வழக்கம். அப்போது பழைய மாமல்லபுரத்தில் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு சென்ற பெண்கள் சாலையோரம் அமர்ந்திருந்த போது அப்பகுதி வழியாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியது. இதில் யசோதாமாள், லோகம்மாள், கௌரி, விஜயா, ஆனந்தாயி ஆகிய 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அதிவேகமாக வாகனங்கள் இயக்கப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறுவதாக இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடுதல் நிதி உதவி வழங்க வேண்டும் என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் கொடுக்குற நிதி பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இது மாடு மேய்ச்சி தான் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊரே ஒரு சோகத்தில் இருக்குது. அவங்க தான் எங்களை மாடு மேய்ச்சி எங்களை எல்லாத்தையும் 5 பேரையும் காப்பாற்றினாங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர். அவங்க கொடுத்த அரசாங்கம் கொடுத்த உதவி தொகை எங்களுக்கு போதவில்லை. இந்த மக்களுக்கு எதுவுமே அவங்க கவர்மெண்ட் அரசாங்கத்தில் எந்த ஒரு உதவி செய்யவும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் இருக்காங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு 10 லட்சம்னாலும் இது உள்ள கொஞ்சம் நண்பட இது கொடுக்கலாம்ல. 2 லட்சம் ஸ்டாலின் கொடுக்குறாரு. அது கொடுத்து வச்சு அந்த குடும்பம் எப்படி பார்ப்பாங்க? 5 குடும்பம் கல்யாணம் பண்ணாத குடும்பம் பிள்ளைங்களாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் மூளையாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மலைப்பகுதிகளில் உள்ள அருவிகள், ஊடைகள், ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வத்தலக்குண்டு சாலையில் உள்ள மூளையாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தேனியில் உள்ள மஞ்சளாறு அணைக்கு செல்கிறது. வத்தலக்குண்டு சாலையில் பயணிப்பவர்கள் அருவியின் அழகை ரசித்து செல்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூனங்குப்பம் முதல் காட்டுப்பள்ளி வரையில் கடலில் 10 மீட்டர் உயரத்திற்கு அலை எழும்பி சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்களது படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளனர். இதனிடையே சென்னை காசிமேட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் சிலர் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் 900 ஆண்டுகள் பழமையான கங்காதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலில் சுமார் 4.82 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இதையடுத்து அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. முன்னதாக யாகசாலை பூஜை நிறைவடைந்ததும் வேத மந்திரங்கள் மூலம் புனித நீரை கலசத்திற்கு ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நட்சத்திர ஜோடியான சித்தார்த் அதிதி ராவ் ராஜஸ்தானில் நடந்த தங்களது திருமண நிகழ்வின் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர். சித்தார்த் அதிதி ராவ் திருமணம் கடந்த செப்டம்பரில் பழமையான கோயில் ஒன்றில் நடைபெற்றது. தற்போது ராஜஸ்தானில் உள்ள பிசான்கர் கோட்டையில் பாரம்பரிய முறைப்படி திருமண சடங்குகள் நடைபெற்றன. இந்த புகைப்படங்களை இருவரும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். நாகார்ஜுனா அகிலா தம்பதியின் மகனும் நடிகருமான அகில் அக்னேனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஓவியர் ஜைனப் ராஜ்வியின் அகில் அக்னேனி கரம் பிடிக்க உள்ளார். 2 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதனை சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவித்த நாகார்ஜுனா ஜைனப்பை தங்கள் குடும்பத்திற்கு வரவேற்பதாக பதிவிட்டிருக்கிறார். நாகார்ஜுனாவின் முதல் மகனான நாக சைத்தன்யாவிற்கு நடிகை ஷோபிதாவுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில்
தற்போது இரண்டாவது மகனுக்கும் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது.